இதுக்கு முன்னால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்து இங்கே ஒரு சமூக செயற்பாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது அதில் இருக்கிற தோழர்கள் எல்லோருக்கும் என்ன தெரியும் பெருமனை நாங்கள் சென்று வந்த கிராமங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் இப்போ ஒரு திரைப்படம் ஒரு விஷயத்தை உருவாக்கிறது இல்லை, அந்த அடிப்படையில் அது தெரியாது. ஆனால் எது நிரந்தரமான அறிமுகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் 20 ஆண்டுகாலமாக அந்த மக்கள் பணி செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ல, அதுதான் ஒரு நிரந்தரமான அடையாளம். ஒரு புகழ் ஒரு அடையாளத்தை உருவாக்குது இல்லை, அந்த அடையாளம் என்பது புகழுக்கான அடையாளத்தோடு தொடர்புடையது. அது புகழினுடைய அளவுக்கேற்ற மாதிரி ஓங்கி ஒளிரும், அப்புறம் அந்த புகழினுடைய நிலைமைக்கேற்ற மாதிரி திரும்ப மங்கும், இதெல்லாம் நிகழும். ஆனால் ஒரு மக்களுக்காக விடுதலை போராட்டங்களில் இயங்கி வேலை செய்கின்ற பொழுது இருக்கின்ற அடையாளம் இருக்குதுல்ல, அந்த அடையாளம் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வைரம் மாதிரி, அது எப்பயுமே வந்து மிகவும் அன்பு நிறைந்து தோழமை கொண்ட ஒரு அடையாளமாக அது இருக்குது. அந்த அடையாளம் தான் எனக்கான அடையாளம் என்பது எப்பொழுதுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 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 போராட்ட சக்தியாக இருக்கிற நபர்களைப் போலவே ஒரு படைப்பாளிகளும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. சமகாலத்தில் சம நிலத்தில் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த பட்சத்தில் என்ன நிகழ்வு அப்படின்னாக்கா, ஒரு போராட்ட சக்திக்கான ஒரு சுதந்திரம் இருக்குதுல்ல, முடிவெடுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த வேலை திட்டங்களில் இருக்கிற சிரமங்கள் இருக்குதுல்ல, அந்த சிரமங்களில் மிக குறைவானது வந்து ஒரு படைப்பை உருவாக்கிறது. ஒரு மற்றதெல்லாம் நான் வந்து அந்த துறை சார்ந்து அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நானே முதல்ல என் அளவில் ஒரு மாற்றத்தை நான் நிகழ்த்து கொண்டேன்னாக்கா, அது வந்து ஒரு படைப்பின் வழியாக என்னால் மாற்ற முடியும். ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டாளர்கள், மக்கள் விடுதலைக்காக முன்னெடுத்து செல்கின்ற மக்கள் குழுக்கள் தான் இந்த சமூகத்தை மாற்ற இயலும், அவர்களால் மட்டுமே தான் இயலும். அப்போ கலைஞர்கள் அவர்களுக்கு மிகவும் பெருந்துணை புரிவார்கள். நான் சுதந்திரம் என்பதுன்னு சொல்றது என்னன்னா, என் அளவிலான சுதந்திரம், அதாவது அது வந்து கலைப்படைப்பில் மட்டும் இல்லை, அது மக்கள் வேலை திட்டங்கள்லையும் அந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. அதாவது முதல்ல சுதந்திரம் என்பதை, விடுதலை என்பதை நான் எங்கே நம்ப ஆரம்பிக்கிறேன்னா, என் அளவில் இருந்து நான் முதல்ல தோங்குறேன். ஒரு சமூக விடுதலை நம்ம எங்கேருந்து தோங்குறோம்னா, என் அளவில் இருந்து முதல்ல நான் தோங்குறது. நான் என்னை நான் ஒரு விடுதலை பெற்றவனாக கருதாத வரை, எனக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது என்பதை நான் நம்பாத வரை, நான் வந்து என்னுடைய ஜனநாயக உரிமைகளுக்காகவும் என்னுடைய விடுதலைக்காகவும் நான் போராட முடியாது. அப்போ முதலில் நான் சுதந்திரத்தையோ ஜனநாயகத்தையோ ஒரு விடுதலையை நான் எங்கேருந்து தோங்குறேன்னா, என்னிலிருந்து தான் நான் தோங்குறேன். அதாவது இங்கே ரொம்ப ஒரு வேலை நடந்துச்சு. எப்படின்னா, கிரியேஷன் டெக்னாலஜி அப்படின்றது இருக்குது. டெக்னாலஜின்றது ஒன்று கிடையாது, எப்பொழுதும் கிடையாது, கிரியேஷன் தான் இங்கே இருக்குது. கிரியேஷனை நாம் வந்து எடுத்து ஏம்புறதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது, அதுதான் எப்பொழுதும் உண்மை, எப்பொழுதும் உண்மை. ஒரு கருவி வந்து ஒரு கற்பனையை உருவாக்காது, கருவி வந்து ஒரு கற்பனையை செய்வதற்கான ஒரு பொருள் அது, அவ்வளோதான். திரைப்படத்துக்குன்ற ஒரு மொழியெலாம் கிடையாது. அது திரைப்பட வடிவத்துக்குள் வரும்பொழுது இதை நான் எப்படி பேசணுன்றதுக்கான ஒரு வேலையை தோங்குறல்ல, அந்த வேலையை நான் எங்கே கற்றுக்கிறேன்னா, அந்த மக்கள்கிட்ட தான் கற்றுக்கிறேன். அப்போ அது என்னாவதுன்னா, அந்த மக்கள் எப்படியாக இயங்குகிறார்களோ அந்த இயக்கத்தை நான் வந்து உற்று கவனிக்கிறேன், அதில் எது தீவிரம்னு கவனிக்கிறேன். இப்போ ஒரு பாணி என்பதோ, ஒரு மொழி என்பதோ, ஒரு பொட்பாடு என்பதோ எங்கிருந்து உருவாகுதுன்னா, நம்ம எதை செய்ய தோங்குறோமோ அதை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே தோங்கிறது இல்லை, அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற அந்த காட்சியை வந்து புள்ளியே புள்ளியாக ஒரு புள்ளியாக கவனிக்கிறது, மொத்தமாக கவனிக்காம அதை வந்து ஒரு 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 திசுவை போல புள்ளி புள்ளி புள்ளியாக கவனிக்கிறது அது. அப்போ அதில் எங்கே அது தீவிரமாக இருக்குது. இப்போ இந்த படத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த படத்தை வந்து இது சம்மந்தமாக நிறைய ஆவணப்படங்கள் வந்துருக்குது, நிறைய ஷார்ட் ஃபிலிம் வந்துருக்குது, நிறைய செய்திகள் வந்துருக்குது, இது சம்மந்த செய்தி படங்கள் வந்துருக்குது, திரைப்படங்கள் வந்துருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு குழந்தை விழுந்துடுச்சு, இந்த குழந்தை எடுக்கிறோம், எல்லாருமே குழந்தை விழுந்துச்சு, குழந்தை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் பெரும்பான்மையாக வச்சிருக்குது. ஆனால் இந்த படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஒரு அரசியலோடு நம்ம தொடர்பு படுத்துகிறோம், ஒரு அரசனுடைய மெத்தனத்தோடு தொடர்புபடுத்துகிறோம். சாதாரண மக்களுக்கான வாழ்க்கை என்பது இந்த விஞ்ஞானத்தோடவும் இந்த அரசனுடைய நடவடிக்கைகளோடவும் அவர்களுடைய கண்காணிப்பிலிருந்தும் எப்படி விலகி இருக்கிறாங்க, எவ்வளவு கால தாமதமாக இவர்கள் வந்து அந்த மக்களை வந்து அடைகிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஆபத்துனாக்கா, ஒருவேளை வந்து அடைந்தால் கூட அவர்கள் வந்து வெறும் கையாக வீசி வருகிறார்கள், ஒருவேளை வெறும் கையாக வீசி வந்தால் கூட அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்கள் இல்லாத போது எப்படி கைவிட்டுறாங்க,
அப்படின்ற பல விஷயங்களை நான் இதுக்குள் தொடர்ந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி ஒரு லாயர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த அடுத்த லாயர் என்ன பண்ணா, சரி இந்த சம்பவங்கள் இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா மாதிரியான நாடுகள் அவங்களுடைய அறிவியலை என்னவாக கவனப்படுத்தியிருக்குது இந்த மக்கள்கிட்ட அப்படின்ற இன்னொரு வேலையும் ராக்கெட் விடுறதுலேருந்து மற்ற விஷயத்தை பண்ணுகிறேன். சரி இந்த ரெண்டு தரப்பும் இருக்கும்போது மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நிலங்களை இழந்து தன்னுடைய எதிர்காலத்துக்கான கனவுகளை இழந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஒரு மனிதர்களாக எந்த விதமான கேட்பாடுமற்று ஒரு சொந்த மண்ணிலேயே வந்து எப்படி அனாதைகளாக வாழ்கிறார்கள் இன்னொரு லேயர்ஸ். இந்த மாதிரி பல அடுக்குகள் இந்த கதைக்குள்ளே நான் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். அதன் வழியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி இந்தியா மாதிரியான நாடுகளில் இந்த மூன்றாம் தரமான இந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை வந்து நான் எல்லா விதத்திலையும் நான் வந்து க்வெஸ்சன் பண்ணுறேன். அதை தானே சொல்கிறேன், இதில் இதை வந்து நான் ஒரு ஒரு திசுவாக கவனிக்கிறேன். ஒரு ஒரு காட்சியை வந்து மொத்த வடிவமாக கவனிக்காமல் அதிலிருந்து நான் லயிச்சு போகாமல் இல்லை அதிலிருந்து நான் ஒரு அனுபவத்தை பெறாமல் அதை நான் வந்து ஒரு ஒரு புள்ளியாக பிரித்து அந்த புள்ளியில் இருக்கிற எந்த புள்ளியில் தீவிரங்கள் இருக்குதுன்றதையும் கவனித்து அந்த தீவிரத்திலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கதையை நான் மேற்கொள்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு பல்வேறு காட்சிகளாகவும் பல்வேறு வசனங்களாகவும் பல்வேறு ஒளிகளாகவும் எனக்கு இந்த கதை வந்து எனக்கு புலப்படுது. அதில் தான் நான் வந்து நிறைய இடங்களில் ஒன்றுக்கு ஒன்று, அதாவது வந்து மக்களே மக்களுக்கு முரணாகவும் மக்கள் அரசுக்கு முரணாகவும் அரசு மக்களை பற்றி கவலை அற்றவர்களாகவும் ஒரு கட்டத்தில் ஒரு ரெண்டு பேரும் இணைகிற ஒரு புள்ளிகளை உருவாக்குறது, கரணியை உருவாக்குறது, இதெல்லாம் இது எல்லாத்தையுமே இணைக்கிற ஒரு புள்ளியாக நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த குழியை உருவாக்கிட்டேன். மொத்த சமூகத்தையும் ஒரு அரசையும் ஒரு மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒரு அரசையும் இதுக்கு இடையில் இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை பேசுபவர்கள் மக்கள் விடுதலை பற்றி பேசுபவர்கள் எல்லாத்தையும் எங்கே தாங்க வச்சுட்டேன்னா குழியை எட்டி பார்க்க வச்சுட்டேன். அதுதான் அந்த கதையை நான் வந்து குழிக்குள்ளே வச்சேன். குழிக்குள்ளே எட்டி பாரு, குழிக்குள்ளே யார் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை என்ன நிலையில் இருக்குதுன்னா தன்னை யாராவது பாதுகாத்துருவாங்களா, தன் உயிரில் இந்த பேரிடரிலிருந்து தன்னை மீட்டெடுத்துருவாங்களான்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த குழிக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது. அப்போ இந்த குழந்தையை மீட்கதற்கான ஒரு வாய்ப்பு மக்களா அரசா என்ற ஒரு மிகப்பெரிய விவாதமேடையை அது துவங்கி இருக்குது. அப்போது அரசு இல்லை மக்கள் தான்ன்றது அந்த விவாதமேடையினுடைய முடிவாக இருக்குது. முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் யாரையும் விமர்சிக்கலை. ஃபஸ்ட் நான் யாரையுமே விமர்சிக்கலை. என் கண்ணால் பார்த்த ஒரு காட்சியை இதில் நான் திரைப்படமாக்கிறேன். அது வந்து உங்களுக்கு விமர்சனமாகப்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் வந்து கடந்த காலம் கடந்த ஒரு வருடமாக நான் சாப்பிடல எனக்கு உணவளிக்கப்படலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இதை நான் சொல்லாமல் வேணாவா? அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது நீ அப்படி பேசக்கூடாது, நீ பட்டினியாக இருந்தால் கூட இருக்கலாமே ஒழி ஆனால் பேசக்கூடாது அப்படின்னாக்கா அப்படி பேசுறது விமர்சனம் ஒன்று பட்டாக்கா அந்த விமர்சனத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருப்பேன். நான் அந்த விமர்சனத்தை நான் தொடர்ந்து செஞ்சுட்ருப்பேன். அதுக்கு நீங்கள் விமர்சனம்னு பேர் வைக்கலாம், இல்லை இந்த இந்த கட்டமைப்புக்கு எதிரானவன்னு பேர் வைக்கலாம், நீங்கள் எதனால் பேர் வைக்கலாம். ஆனால் இது யார் அங்கீகரிக்கிறாங்கன்றதுலேருந்து தான் என்னுடைய வேலை திட்டம் என்று அழுத்தம் பெறுது. மக்கள் இதை அங்கீகரிக்கிறாங்க. அப்போ என் வேலை திட்டம் என்பது அதில் தான் அந்த கேள்வி கேட்டேன், அரசாங்கம்னா யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் மக்கள்னு நினைக்கிறேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் அரசாங்கம் என்பது எதுன்னு நினைக்கிறேன்னா மக்கள்னு நினைக்கிறேன். மக்கள் என்ற அரசாங்கம் என்னை விமர்சிக்கலை. இப்போ ஒரு நாட்டில் வந்து 100 கோடி பேருக்கான 100 கோடி பேர் என்ன மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன அங்கீகரிக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்க ரொம்ப சொற்பமான ஒரு சதவீதம் வந்து அரசாகி அது அது வந்து தன்னை அரசு எதிர்க்குதுன்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் வந்து வாதம் கிடையாது. அந்த 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 வாதத்துக்குள் நான் வந்து நான் நடைபெற்று கொள்ள விரும்பலை. ஒரே ஒரு கேள்வி கேட்குற இந்த எல்லா அறிவியலாளர்களையும், ஒடுக்கப்பட்ட சமூகம் அறிவியலோடு வாழ்கிறார்களா? அவர்களிடம் உங்களுடைய அறிவியலை கொண்டு சேர்த்துட்டீங்களா? உங்களுடைய அறிவியலால் நாங்கள் ஏதாவது பலன் அடைஞ்சிட்டுமா? உங்கள் அறிவியல் எங்களுடைய வாழ்க்கையை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு தளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சா? உங்கள் அறிவியல் வந்து உங்கள் அறிவியலால் மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்றது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து தன்னுடைய வாக்குமூலங்களாக எங்கேயாவது சொல்லிட முடியுமா? உங்கள் அறிவியலால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது, இனிமேல் இந்த அறிவியலை தவிர எங்களுக்கு வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாது, இதுதான் நிதர்சனம், இது இந்த அறிவியலின் வழியாக தான் இனிமேல் மனித விடுதலை இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களாலேயோ இல்லை எங்களாலேயோ இல்லை மக்கள் விடுதலைக்கு பற்றி பேசுகின்ற அமைப்போ உங்களுக்கு ஆதரவாக பேசுமா? அப்போ இப்படி எதுவுமே இந்த கேள்விக்கு எந்த பதிலும் உங்ககிட்ட இல்லாத போது நான் அறிவியலை நான் விமர்சிக்கல. திரும்பவும் இந்த கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அறிவியல் நமக்கு எதிரானதாக இல்லைன்றதை பற்றி பேசுவோம். நீ செஞ்சன் நீ வந்து நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லலாம், ஆனால் அது அது திருப்தி எனக்கு வந்து சென்றடையலை.
என் வீட்டில் ஒரு டெங்கு வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா உன் அறிவில் மீது எனக்கு கேள்வி இருக்கும், இன்னும் சொல்ல போனால் கோபம் இருக்கும். உன் மருத்துவமே என்னை காப்பாற்றலை, அதுக்காக நான் மருத்துவம் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் உன் மருத்துவம் நீ எனக்கு சொன்னல, ஒன்று எனக்கு ஒரு மருந்து கொடுத்தல, அது என்னை காப்பாற்றலை. அப்ப நான் உன் மீது கோபம் அடைகிறதுல நியாயம் இருக்குதா இல்லையா? நீங்க அறிவியல் எனக்கு சொல்றீங்களே, அந்த அறிவியல் எனக்கு கேள்விகள் இருக்குது. எது அறிவியல் அப்படின்ற முதல் கேள்வி இருக்குது எனக்கு. வெறும் ராக்கெட் மட்டும் தான் உங்களுக்கு அறிவியலா? உங்களுடைய அறிவியல் எல்லாமே ஏதாவது ஒரு கருவியோடு தொடர்புடையாது. நான் என்ன சொல்றேன், இது அறிவியல் இல்லையா? சொல்லுங்க, இது ஒரு அறிவியல் இல்லையா? எனக்கு வந்து சளி பிடிச்சிச்சுனாக்கா ஒரு மூலிகை இலையை கொண்டு வந்து அதுகளை கசாயம் வச்சு குடித்து சாப்பிட்டோன்னே எனக்கு சளியோ ஜுரமோ குணமாகிறதுன்றது மருத்துவ அறிவியல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அறிவியல்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அறிவியலுக்கு எதிரானவர்கள் கிடையாது, நீங்கள் நம்புகின்ற அறிவியலுக்கு எதிரானவர்கள் நாங்கள். ரேஷன் கடையில் அரிசி போடுறேன்ற, அரிசி வாங்க போனால் புதுவாக இருக்குது, இப்போ இந்த அரிசியை நான் சமைக்க முடியாது, ஆனால் என் தலையெழுத்து என் வறுமை எனக்கு இருக்கிற சூழல் நான் அந்த அரிசி சாப்பிட்ணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குதுல்ல, ஆனால் நீ என்ன சொல்லுவீங்க? உணவு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பொருள் வழங்கப்பட்டிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் எத்தகைய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்குதுன்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் அதாவது பயன்பாடு தான் ஒரு அறிவியலையோ இல்லை வந்து ஒரு செயல்பாட்டையோ அது வெற்றி அடைந்ததாக நம்ப வைக்கப்படுமே ஒழிய, பயன்பாடு இல்லாத போது நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவியலாளர்களோ செயல்பாட்டு அதாவது மக்களுக்கான செயல்பாட்டுகள் இருந்தாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை நம்ப மாட்டாங்க, நம்பவும் கூடாது. பிறந்த உடனே ஒரு மனிதன், அவன் பிறந்து வளர்ந்து அவன் இறக்கும் வரை ஒரு மனிதன் எந்த அடையாளமும் இல்லாமல் எந்த ஒடுக்குமுறையும் இல்லாமல் அவன் பிறந்ததுக்கான பலனை அந்த இயற்கையோடு இயந்து வாழ்ந்து அனுபவித்து இறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா? இந்த ஒரு இந்த சமூக வாழ்க்கை இருக்குதுல, இதை தான் நான் வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைன்னு நான் நம்புகிறேன். இந்த இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கையில் இயற்கைக்கு புறம்பாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கைத்தனமான மதங்கள், சாதி, அரசு, இதெல்லாமே கற்பிக்கப்பட்டது. இதெல்லாமே வந்து இயற்கையோடு தொடர்புடையது கிடையாது. இந்த அரசு மனித சமூகத்துக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள், வாழறதுக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள், உற்பத்திகளில் மனிதர்களை சுரண்டுகின்ற சுரண்டல்கள், என்ன சிறைச்சாலைகள், தண்டனைகள், என்ன குற்றங்கள், இது எல்லாமே மனிதர்களுக்கு வந்து மனிதர்கள் அவங்களுடைய இயற்கை வாழ்க்கை முரண்பட்ட கற்பிதங்கள். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா அதோட தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சைனா இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எதை எடுத்துட்டாலும், மருந்து எடுத்துட்டீங்கன்னா மருந்துலேருந்து தொடர்ற ஒரு பிரச்சனைகள், உணவு எடுத்துட்டீங்கன்னா உணவுலேருந்து தொடர்ற பிரச்சனைகள், என்ன அரசியலிருந்து தொடர்ற பிரச்சனை, நிலமேற்ற நிலத்திலிருந்து பிரச்சனைகள், இது எல்லாமே ஒன்றோடு ஒரு பெரிய செயினாயே. இந்த செயின் எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் யாராக இருக்குன்னா ஒரு சர்வதேச சந்தையை கொண்டவர்கள். ஏன்னா இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னா ஒரு அரசு தான் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், ஆனால் ஒரு அரசையும் மக்களையும் எது வழி நடத்தி செல்லுதுன்னா ஒரு சந்தை வழி நடத்தி செல்லுது, ஒரு உலகத்தினுடைய சந்தை வழி நடத்தி செல்லுது, பெருமுதலாளிகள் வழி நடத்தி செல்கிறாங்க. அப்போ ஒரு அரசை துருத்தி கொண்டு ஒரு பெருமுதலாளிகள் தங்களுடைய சந்தைகளை அழைச்சிட்டு சந்தைகளை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அதன் பின்னால் மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க, மக்களே அவர்கள் கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இங்கே ஒரு வாழ்க்கை அமைப்பு முறை அமைஞ்சிருக்குது, இந்த சமூகத்தினுடைய அமைப்பு முறை இருக்குது. அப்போ ஒரு வணிக சமூகம் இந்த மொத்த சமூகத்தையும் இழுத்து கொண்டு போகிற, இது ஒரு விதமான அடிமை முறை. கண்ணுக்கு தெரியாத ஒரு அடிமை சங்கிலி இந்த மக்களை நுகர்வோராக மாற்றி அவர்களை இழுத்துக்கிட்டு போகிற ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருக்குது. இதுக்குள்ள சிக்குண்ட மிகப்பெரிய மொத்த மனித கூட்டம் இருக்குது. அப்போ மனித விடுதலை, சமூக விடுதலை என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை அடைந்தது கிடையாது, மொத்த சமூகத்தினுடைய விடுதலை. சமூக அதாவது வந்து ஒரு இடதுசாரி அரசியலாக இருக்கட்டும், தலித்தியம் பேசப்பட்டவங்களும், அந்த பௌத்தமாக இருக்கட்டும், மனிதரிமை பேசக்கூடாது இருக்கட்டும், அது எல்லாமே எதோடு தொடர்புடையது அப்படின்னா மொத்த மனித சமூகத்தையும் விடுதலை அடைய செய்ய வேண்டியதாக இருக்குது. அது வந்து அது பேசுகின்ற பொருளில் இருந்து மட்டும் அது இடதுசாரி அரசியல் என்பது ஒரு இடதுசாரிகளை விடுதலை செய்யறதில்லை, தொழிலாளர்கள் மட்டும் விடுதலை செய்யறதில்லை, தலித்தியம் என்பது வெறும் தலித்துகளை மட்டும் விடுதலை செய்யறதில்லை, இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறையை பேசுறது வந்து இஸ்லாமியர்களை மட்டுமே உரிமைகளை பேசல, அது பெண் விடுதலை என்பது பெண்களை மட்டுமே பேசல, குழந்தைகளை பற்றி பேச அப்படி கிடையாது. இது எல்லாமே என்ன வருதுன்னா மொத்த மனித சமூகத்தையும் விடுதலை செய்வதாக இருக்கிறது. அந்த மொத்த மனித சமூகத்துக்குள் அவர்களை சார்ந்திருக்கின்ற பிற உயிரினங்களும் இருக்கின்றது.
இல்லை அது தெரிஞ்சுதான் செய்கிறோம். ஏன் தெரிஞ்சு செய்கிறோம் அப்படின்னா, அதுதான் இது இதை தான் யாரும் பேச மறுத்துட்டாங்க. இது திரைப்படத்தினுடைய பாணிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, மனிதனுடைய இயல்பில் எந்த அடையாளம் இல்லாதவன்ன்றது உண்மை தானே, அதுதான் அந்த படம். ஆனால் மனிதனுடைய துயரம் என்பது இல்லைன்னு ஒன்று இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மனிதனுடைய துயரம் என்பது அடையாளத்தின் வழியாக தான் உருவாக்கப்படுகிறது. இப்போ ஒரு மனிதனை யாரும் துன்புறுத்துறது இல்லை, அவனை இஸ்லாமியன் ஆக்கி துன்புறுத்துறது, அவனை தலித்தாய்க்கு துன்புறுத்துறது, அவரை பெண்ணாய்க்கு துன்புறுத்துறது, என்ன அப்போ அவனை வந்து ஒரு குற்ற சமூகமாக மாற்றி துன்புறுத்துறது. அப்போ இதில் வந்து அடையாளம் மறுக்கப்பட்ட ஒரு பொது சமூகமாக மக்களை காட்டுவேன், ஆனால் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற எல்லா துயரமும் அது அடையாளத்தின் விளைவால் உருவாக்கப்பட்டதுன்றதும் இருக்கும். இது ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடையாளமற்ற ஒரு சமூகமாக அது ஏன் நான் காமிச்சேன்னா, ஒரு சமூகத்தினுடைய துயரத்தை மீட்டெடுப்பதற்கு மொத்த சமூகமும் கிளர்ந்து வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. அப்போதான் அது அதனுடைய அடையாளத்திலிருந்து அது வெளியேறும். ஆனால் அந்த சமூகம் ஏதாவது ஒரு அடையாளத்திலிருந்து தன்னை வந்து ஒரு கலைப்படிப்பின் வழியாக அதை துருத்திட்டு வந்து நின்றுச்சுனாக்கா என்ன பண்ணோம்னா, மொத்த சமூகமும் அதை என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு சமூகம் வந்து இதுகளை பல்வேறு குழுக்களாக பிரித்து வச்சிருக்குதுல, அது என்ன பண்ணோம்னா அந்த தியேட்டர்லேருந்து வெளியே போயிடும். இல்லை படம் பார்த்தா கூட அது என்ன பண்ணிட்டோம்னா அதை பற்றி கவனமற்றது வெளியேறிடும், செதிரிடும். அப்போ வெளியே போய் அது ஆர்கனைஸ் ஆகாது. ஒரு கலைப்படைப்பினுடைய வெற்றி என்பது என்னன்னாக்கா, அந்த படைப்பை நான் திரையிட்டதுக்கப்புறம், அந்த படைப்பை அதை பார்த்ததுக்கப்புறம், அது வெளியே போய் கூடி அது அதை கொண்டாடி அது திரும்பவும் திரும்பவும் அந்த செயல்பாட்டை விரும்புது தெரியுமா, அப்போ தான் அது வெற்றி பெறுது. ஆனால் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே இருந்ததுக்கு அப்புறம் அது ஒரு குழு மனோபாவத்துக்கு போய் திரும்பிச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த வேலை தோற்றுறது. அப்போ என்னன்னா, நான் எதை ஒழிக்கிறதுக்காக நான் ஒரு வேலையை தோங்கணும், அதை வந்து நான் இன்னும் இருக்கமாக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, அடையாளமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை செய்கிறேன். ஆனால் அதன் மீது நிகழ்த்தப்படுகின்ற எல்லா வன்முறைகளும் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்ததுனால தான் நான் கவனிக்கப்படல, அதான் உண்மை. அதே ஒரு அது அதில் ஒரு நிறைய கொஸ்டின் சொல்லுங்க, இதே ஒரு பணக்காரனா தான், இது ஒரு மந்திரி பிள்ளை தான், மந்திரி பிள்ளை என்பது ஒரு கிளாஸ் ஐடென்டிட்டி, வர்க்க அடையாளம். அது அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லா விதம் பலனும் இங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு அடையாளம் அது. அப்போ ஒரு அடையாளத்தை அடையாளமற்ற தளத்திலிருந்து உருவாக்குகின்ற கேள்விகள் தான் அடையாளமற்ற இன்னொரு புது சமூகத்தை உருவாக்கும். ஏற்கனவே ஒரு சமூகம் இருக்குது, அது பல்வேறு அடையாளங்களோடு இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது சிதைஞ்சு போச்சு, சீரழிஞ்சு போச்சு, அதை மீட்டெடுத்து அது மீட்டு உருவாக்கம் பண்ணுறது என் வேலை கிடையாது. ஏன்னா அது அது ஒரு பெரிய போராட்டம். ஆனால் அதன் வழியாக ஒரு புதிய சமூகம் இங்கே ஒரு ஃப்ரெஷ் பிளட் உருவாகுது இல்லையா, அந்த புதிய ரத்தத்தை நான் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னுடைய விடுதலை குரலுக்கு அவர்கள் தான் மிகப்பெரிய சக்திகள், இந்த இளைஞர்கள் தான் சொன்னாங்க. இந்த இளைஞர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, அவர்கள் வந்து சரியில்லை, அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கல்ல, இந்த இளைஞர்களை யார் வழி நடத்தினாங்க, இந்த இளைஞர்களுக்கு முன்னால் இருக்கிற மூதாதையர்கள் கலை வடிவில் இருந்திருக்கிறாங்க, கல்வி வடிவில் இருந்திருக்கிறாங்க, பெற்றோர்களாக இருந்திருக்கிறாங்க, மத உபதேசர்களாக, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தலைமுறையை சீரழிச்சாங்க. இந்த தலைமுறை ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த இளைஞர்கள் தான் அடுத்த எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற சக்திகள் என்பது அவர்களை தவிர வேற என்ன கதி இருக்குதுங்க. இந்த இளைஞர்களால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை கட்டமைக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்குது. அவர்களே நீங்கள் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் மீது போடுற பழி என்னவா மாறும்னா, இந்த இளைஞர்கள் எங்கேயாவது ஒரு புதிய சமூகத்தை கட்டமைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் அந்த இளைஞர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு பழி சொல்லுது. இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு 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 மூன்று நாட்களுக்குள்ள ஒரு லட்சம் லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் புரியுது புரியல, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க தெளிவாக இல்லைன்றதை பற்றி கேள்வி கிடையாது. ஆனால் ஒரு ஒடுக்குமுறையை பற்றியான ஒரு செய்தி அவன் காதில் வந்து விழுந்த பிறகு தன் தலைமுறை அதை முன்னெடுத்து நடத்தும்போது அதோடு இணைந்து நம்ம போராட வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குதுன்னு ஒரு சக தலைமுறை வந்து ஒன்று இணையதில்லை, அந்த எழுச்சியை அந்த அந்த அதுக்கான அந்த மனோபாவத்தை ஒரு பொதுமக்களுக்கான மனோபாவமாக மாத்துறது இருக்குது இல்லையா, அதுதான் ஒரு விடுதலை அரசியலை மிக நேர்த்தியாக கொண்டு செல்லும். அந்த வேலை நம்ம கிட்ட நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம தலைமை நம்ம காலங்களில் நடந்தது என்பது தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த உண்மையை கொண்டாட வேண்டிய தேவை யாருக்கு இருக்குதுன்னா, நம்மை போன்றவர்களுக்கு இருக்கு. அவர்களை சேர்ந்து நீங்கள் வந்து அரைகுடை ஆடையில் நீங்கள் நடிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னா, எந்த நடிகையும் விரும்பலை.
எப்படி விரும்புவாங்க, ஆனால் அவர்கள் நடிக்க வைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு, இது ஒரு விதமான துயரம், இது ஒரு விதமான சுரண்டல், இது ஒரு விதமான வன்முறை. பெண்கள் மீது, திரைப்படத்துறையில் பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்முறைன்னு இதை நம்ம வந்து கடுமையாக சொல்லலாம் இதை. ஆனால் பெண்கள் அவர்களுடைய சுதந்திரத்தில் இயங்கினாங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் பெண்களைப் போல ஒரு திறம்பட்ட ஒரு போராளிகளாக மிளிர்கின்ற நடிகைகளை நம்ம எண்ணற்ற நடிகைகள் நம்மளால் கவனிக்க முடியும். அதுக்கான எல்லா சிந்தனைகளோடு இருக்கிற நடிகைகளையும் நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். அதனுடைய விளைவு தான் இந்த கதையை வந்து நயன்தாரா மேடம் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கியமான காரணம். இல்லைனா எத்தனையோ பேர்கிட்ட, ஆண் நடிகர்கிட்ட இந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ சொல்கிறேன் நான் ஆண் நடிகர்கிட்ட, ஆனால் அவங்க மிகப்பெரிய, அதில் நிறைய நடிகர்களுக்கு வந்து முதலமைச்சர் கனவெல்லாம் கூட இருந்தது. ஆனால் ஒரு பெண் நடிகிட்ட சொல்லுவேன், நீ இந்த படத்தை நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அதாவது வந்து ஒரு ஒரு பாடல் காட்சியிலே 20-30 ஆடை உடுத்துகின்ற ஒரு ஒரு வணிகப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட நடிகைகள், வணிகப்படத்தில் நடித்த நடிகைகள் நான் சொல்ல மாட்டேன், வணிக படங்களில் பயன்படுத்தப்பட்ட நடிகைகள், அவங்கள பயன்படுத்தியிருக்கிறாங்க, அவங்க நான் விருப்பலை, அதை பயன்படுத்தப்பட்ட நடிகைகள் ஒரு திரைப்படத்தில் ஒரே ஒரு நடிகை உடன்படுறாங்கனாக்கா அப்போது நடிப்பின் மீதும் திரைப்படத்தின் மீதும் மக்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு பெண்ணுக்கு இந்த படத்தில் நடித்த அந்த மதிவதனி கேரக்டர் இருக்கிற அக்கறை தானே, வேறு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது ஒன்று. அதே மாதிரி தான் இதே மாதிரியான அற்புதமான கலைஞர்கள், சமீபத்தில் நடிகர் இயக்குநர்கள் சங்கம் இந்த படத்தை வந்து திரையிட்டாங்க, அறம் படத்தை வந்து திரையிட்டாங்க. அண்ணன் செல்வமணி அண்ணன், விக்ரமன் அண்ணன் எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து இது பண்ணி என்ன மாதிரியான கலைஞர்களை வந்து மிகவும் அங்கீகரித்து என்னை பாராட்டி என்னை இது பண்ணாங்க. இதுவே மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் சங்கத்திலும் உதவி இயக்குநர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட எண்ணற்றோர் வந்திருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா, எல்லாருமே ஒருமித்து கைத்தட்டி ரசித்து இப்படி ஒரு படம் எடுங்கன்னு சொல்லி என்னை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. என்ன நினைக்கிறீங்க, நேர்த்தியான படைப்பு வேணும்ன்றது தானே, வேறு என்ன நினைக்கிறீங்க? அப்போ இவங்களெல்லாமே நேர்மையானவர்கள் தானே, ஆனால் அவங்களால படம் பண்ண முடியலன்னா நிர்பந்தங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த படைப்பாளியும் மீது நம்ம குற்றம் சொல்ல முடியாது, படைப்பாளிகள் நேர்த்தியானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். ஆனால் அவர்களுடைய படைப்பு ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையே கேள்வியாக்கும் பொழுது தான், அவர்கள் வாழ்க்கையே கேள்வியாக்கப்படும் பொழுது தான் ஒரு சிலர்கள் வந்து சமரசப்படுத்திக்க வேண்டிய தேவையர்கள், அந்த சமரசத்திற்கும் அந்த கலைஞர்களுக்கும் ஒருபோதும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை என்னால் வந்து சொல்ல முடியும். இதே மாதிரியான திரைப்படங்கள் வர்றதுக்கான இப்போ ஒரு வெளியை வந்து மக்கள் கண்டிப்பாக வச்சுருக்கிறாங்க, போய் சேர வேண்டியது கலைஞருடைய கடமை, யாரை யாரையும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஆனால் மக்கள் தயாராக இருக்கிறாங்க, மக்கள் தயாராக இருக்கிறாங்க, தியேட்டரில் போய் உட்காடுறாங்க, நல்லா இருந்தால் உட்காந்து படம் பார்க்குறாங்க, நல்லா இல்லை எழுந்து போயிடுறாங்க, இவ்வளோதான் விஷயம். அப்போ மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க, மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க. அதனால் தான் இந்த கதையில் இருக்கிறேன், எனக்கு மக்களை குறை சொல்ல தெரியாது அப்படின்னா, மக்கள் எப்போதும் தூய்மையானவர்கள். அவர்களை வந்து கரெக்ட் ஆக்கினது யாருன்னா ஆளுபவர்கள், அரசே இல்லாத ஒன்று வேணாம் வேணும்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்க, அரசே இல்லாமல் ஒரு 10 வருஷம் இந்த நாடு இருக்கட்டும், ஒன்றுமே இருக்காது, விட்டுருங்க, கொலை நடக்காது, எவனை எவனையும் அடிச்சிக்க மாட்டான், எல்லாரும் மாமா மச்சான் ஆகிடுவான், கட்டிப்பிடிச்சி பொருளாம், முன்னெல்லாம் யாருனாலும் கல்யாணம் பண்ணிடலாம், யாருனாலும் காதலிக்கலாம், எந்த தெருவில் யாருனாலும் போகலாம், எங்கனாலும் தண்ணி குடிக்கலாம், என்ன கோயில் இருக்காது, முதல்ல அரசியல்னா கோயில் இருக்காது, கோயிலுக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது வந்து மருந்து கம்பெனிகளுக்கும் சர்வதேசிய பன்னாட்டு முதலாளிகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குதோ, அதாவது வந்து குளிர்பானத்துக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குதோ, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நவீன உணவுகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குதோ, அதே மாதிரி கோயிலுக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது. மக்கள் தனித்தனியாக இருக்கிறாங்க, மக்கள் குழுமையே இல்லைங்க, இதுவே ஒரு மிகப்பெரிய தோல்விங்க. நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க, நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க. ஒரு போர் துவங்கும் போது, ஒரு போருக்கான அதாவது ஒரு இன்னும் குறிப்பிட்ட நேரத்தில் போர் துவங்கும் போது இந்த நாட்டில் அப்படின்றது வந்து காலமும் அதனுக்கு மக்களுடைய அனுபவமும் தான் அதை உருவாக்குது. ஒரு போருக்கான அந்த மக்களை கொண்டு செல்கின்ற அமைப்புகள் தீர்மானிக்குது. ஒரு வார் யார் ஸ்டார்ட் பண்ணுறது, வார் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து இது இல்லை, மக்கள் போராட்டத்தை சொல்கிறேன். ஒரு மக்கள் போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திரட்சியாக அணிதிரள போதுன்றது, மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் அதை கொண்டு போகிற சமரசமற்ற ஒரு அமைப்பும் அது கொண்டு போகுது இல்லையா. ஆனால் அதை கொண்டு போகும்போது ஒரு சின்ன
ஒரு குழுவில் இருந்து தான் தோங்கும், நபர்கள் இருந்து தான் தோங்கும். அப்போது எப்போ வருவாங்கன்னு அந்த நபர்களை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, ஏன்னா அது தோங்கியிருக்குது. இப்போ தான் சுட்டு சுட்டாக சவுண்ட் கேட்குது உங்களுக்கு, ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு மூணு சொட்டுன்னு தண்ணி கேட்டுன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருவி கொட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளத்தை எதிர்த்து நீந்துகின்ற நம் தோழர்களெல்லாம் வெள்ளத்தில் வந்து எதிராக நீந்து வந்துன்னு இருப்பாங்க. கடை தூரத்தில் கண் கொள்ளா தூரத்தில் நம்மளுடைய எதிரிகள் அடிச்சுன்னு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கான காலம் வரும், அதுக்கான போராட்டத்தில் சமரசம் மற்றும் மிக நேர்மையாகவும் உண்மையோடும் வாழ வேண்டிய தேவை ஒரு கலைஞனுக்கும் ஒரு அமைப்பை கொண்டு செல்லுகின்ற கோட்பாடர்களுக்கும் இருக்குது என்று நான் நம்புகிறேன்.